கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு சின்னக்கால் பகுதியில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் 301 காலனி பகுதியில் விவசாய நிலத்தில் காட்டுப்பன்றிகள் நுழையாமல் இருக்க அப்பகுதியில் பல மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த பகுதிக்கு ஆகஸ்ட் 13 வந்த 6 யானை கூட்டத்தில் 45 வயதுடைய யானை மின்சார வேலியில் சிக்கி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது. யானைக்கு 2 வயதில் குட்டி யானை உள்ளது. உயிரிழந்த யானையின் உடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தலைமையில் வனத்துறையினர் உடற்கூறு பரிசோதனை செய்து உடலை அடக்கம் செய்தனர். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக குட்டி யானை மற்றும் 5 யானைகள் தினமும் யானையை அடக்கம் செய்த இடத்திற்கு வந்து செல்கின்றது. யானையின் உடல் அடக்கம் செய்த இடத்திற்கு தினமும் வந்து செல்வது காண்போரை நெகிழ்ச்சியடைய வைப்பதாக அமைந்துள்ளது.